நமசிவாய. வியூவர்ஸ், இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய காவி ட்ரெஸ் போட்டிருக்க நல்ல சாதுக்கள் சாமியாருங்க கிட்ட நான் இன்டர்வியூ எடுத்ததாக தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஞானிகள் காவி ட்ரெஸ்ஸே போடாமல் சிவில் ட்ரெஸ்ஸில் நம்ம மதியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அவர் பேர் வந்து ரவி. நமசிவாயம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. உங்ககிட்ட ஃபோனில் தான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நினச்சேன் இந்த மாதிரி சாதுக்கள் சன்னியாசிங்க கிட்ட தான் ரொம்ப ஆன்மீக மெசேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இன்னைக்கு உங்களை என்னோட சேனல் திருவண்ணாமலை முக்திவனம்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆ, கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி இருக்காங்க, குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவதாரணி யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. நம்ம ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வித் ரியல் எஸ்டேட் என்ன திணறடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. சரி, சிவன் எங்க இருக்காருங்க? எல்லோரும் சொல்ற மாதிரி தான், எல்லோருக்குள்ளயும் இருக்கிறார். எல்லோருக்குள்ளயும் இருக்கார். எல்லோருக்குள்ளயும் எந்த இடத்துல இருக்காரு? எப்படி இருக்கிறாருன்றது தேடுறதுக்கு தான் நமக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, மூச்சு, இந்த காற்று, அதாவது உள்ளுக்குள்ள ஆணு வந்த காற்று ஆணு இப்போ தான் போகும். அது நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி நிறைய இடத்துல விசாரிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆணு வந்த காற்று அகான்னு தான் போகும்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண் வந்த காத்துன்னா அம்மா வயிற்றுலேருந்து வந்த உடனேலாம் குழந்தைக்கு வந்து எதுவுமே இருக்காது. அதை அவங்க ரெண்டாக பிரித்த பிறகு குழந்தை சத்தம் ஆண் ஒரு சத்தத்தோடவே இருக்கும். அப்போ தான் வந்து அந்த அவங்களுக்கு செப்பரேட்டாக, அந்த ஜீவனுக்கு செப்பரேட்டாக அந்த இறைவன் தனியாக கொடுத்துருவார். அது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதே ஒரு ஆச்சரியம் தானே, அது அம்மாங்களுக்கு பார்த்திருப்பாங்க. அது எல்லாமே இத வந்து இதுதான் இறைவன், இந்த ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கறதுதான் இறைவன். சரிங்களா? இந்த இறைவனை நமக்கு தேடணும். அந்த காற்று தான் இறைவன். காற்றை நீங்க பார்க்கலாம்.